என்ன சொல்லியா தலப்பாக்கட்டி பிரியாணியா ஆமாமா தலப்பாக்கட்டி பிரியாணி தான் செய்யவே அங்க உள்ள கிரேட் எக்ஸ்பர்ட் செப்ப எல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க யார் நடந்துட்டு இருந்து வலி வாரியா சாப்டப்பமா எனக்கு ஆசியான இருக்குது ஏற்கனவே அவன் ஏன் செய்துட்டு இருந்தானே செய்யும்போது அத நான் இடையில கொஞ்சம் நேரம் கேப்ல எஸ்கேப் பண்ண வேண்டியோ இருக்கா யார ரெண்ட டெக்கரேஷனுக்கு ஆளு பார்த்துட்டு வரேன்

அப்புறம் எல்லாருக்கும் அப்புறம் எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாவலா நமக்கு ஆயிரம் வேலை இருக்கும் இவைய வேற நம்மள்ட்ட நிறைய வேலையிலையும் பொறுப்புகளையும் தந்துட்டு அங்க பாத்துக்கிடுங்கக்கா இங்க பாத்துடுங்கக்கானு தந்தாக்கி நம்ம என்ன அந்த சாப்பாடு பறவைக்கும் போவையா முடியும் அதனாலதான் முதலாவதே ஒரு சருவ நிறைய எப்படி அந்த ஒரு பக்கெட் பிரியாணி ஒரு எட்டு பேர் ஒன்பது பேர் சாப்பிட கணக்காக்கி அப்படியே எடுத்து வச்சிட்டேன் சிக்கன் ஏதோ ஒரு விதமான ஒரு டைப்ல அங்க ஃப்ரை பண்ணி வச்சிருந்தது இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல அப்படி ஒரு டேஸ்ட்ல ஆமா அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சேன் எடுத்து வச்சிட்டு மாதிரி கொஞ்சம் பிரெட் அல்வான்னு எனக்கு செய்து வச்சிருந்தாவ என்ன நெய்ய ஊத்தி சூப்பரா பஞ்சு போல செய்து வச்சிருந்தாவ தெரியுமா அதுலயும் அஞ்சாறு எள்ளு போல எடுத்து தனியா ஒதுக்கி வச்சிட்டேன் வள்ளி ஒரு வார்த்தை என்ன வந்திருப்போம்ல வள்ளி நானா வரண்டான்னு சொன்னேன் பாரிலான்னு கேட்டதுக்கு நீங்க தான் எனக்கு கடமை தான் முக்கியம். அவளுக்கு கொண்ட கட்டி பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு நிக்கே அப்படின்னு சொன்னியே. சைகையாது காட்டி இருக்கலாம்ல. ஆமா சைகை காட்டினா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிரும். போங்க. நீ சொல்றது எனக்கு நம்ப மாதிரி இல்ல பத்துக்கு. النا மட்டன் பிரியாணி தெரியுமா? சீரக சம்பா அரிசில அப்படியே பிரபு ஹோட்டல்ல தின்னது மாதிரியே இருந்து. பிரபு ஹோட்டல்ல తిన్నது மாதிரி இருந்தா? ஐயோ இந்த திண்டுக்கல் தலப்பா கட்டி பிரியாணில తిన్నது மாதிரியே இருந்துன்னு. நான் காலையில சமையல் பண்ண இடம் ஃபுல்லா சுத்தி பார்த்தேனே அங்க எதுமே காணல நீ எங்க இருந்து சொல்லிட்டு இருக்க கதை விடுதியோ எங்கள எல்லாம் அங்க இருந்து விரட்டி உடைய கணக்காக்கி ஆமா கதை உடைய கதை போங்க உங்களையே மதிச்சினா சொன்னே தில கதைய ஆமா என்ன நீங்க அப்படி தான் சொல்லுவீங்க இது இவ சொல்லது உண்மையா இருக்குமா கா ஆமா அவ பின்ன பொய்யா சொல்லுவா ஏதோ எட்டு வரைக்கு பிரியாணி எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிருக்க எங்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்குமா இருக்கும் பள்ளி பள்ளி வாங்க கா வாங்க அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேமா நீ நல்லா இருக்கறியா நல்லா இருக்கேன் ஆமா மீனா எப்படி இருக்கா மீனா சூப்பரா இருக்காமா நல்லா இருக்கா அது யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கு சங்கீதா வா சங்கீதா சுந்தரி வாரியா நம்மள எங்கயாவது ஒரு பக்கெட் கிடைக்குமானு பாத்து பக்கெட் நிறைய பிரியாணியை வாங்கி ஒளிச்சு ஏதாவது வச்சுட்டு எடுத்துட்டு வருவோம் நான் என்ன இங்க இருந்து வந்தேனாக்கி போற நெட்ட வள்ளி என்ன அசிங்க அசிங்கமா போய் அசுவா நீங்க போய் பார்த்துட்டு எடுத்து வைங்க அக்கா நாங்க கொஞ்சம் கழிச்சு வாரோம் சரி நான் போறேன் அவ கேட்டானாக்கி இந்த பாத்ரூமுக்கு அப்படி இப்படி ஏதோ போனேன்னு சொல்லனா அங்க போனேன்னு மட்டும் சொல்லிடாத சேரிக்கா நான் சொல்லவே மாட்டே போகங்க பேய்டுவாங்க நல்லா எல்லாம் அவ நம்மள பார்க்கல ஏய் கொஞ்சம் கொஞ்சம்ங்க தள்ளி வா ஏய் எப்படி இருக்க நல்லா இருக்கேண்டி நீ நல்லா இருக்கறியா ஆமா நான் அவன காலையிலே வர ஜெனலா நீ இப்பதான் வந்திருக்க ஐயோ நான் காலையிலே கிளம்பிட்டேன் காலையிலே கிளம்பி எவ்வளவு நேரமா வந்தேன் தெரியுமா கடைசில என்ன ஆச்சு என்ன ஆச்சு நான் அப்படியே 303 கன்னியாகுமரி பஸ்ல ஏறி அப்படியே வந்துட்டே இருந்தேனா சுசீந்திரன் தாண்டி அள்ள வळकம்பাড়া பகுதிட்ட வரும்போது

பாரதி வசந்தா இந்த பிள்ளை வந்திருக்க இடத்துல உனக்க மோன தியாடியா அவங்க இவ்வளவு நேரமும் தான் நின்னுட்டு இருந்தாங்க இப்போ தான் எங்கயோ போனாங்க யாரு ராஜகுமார் சாப்பாடு போற வரைக்கும் போனாமா ரொம்ப அழகா இருக்க கலை ஏமா ரொம்ப நேரமா அழகா இருக்க அழகா இருக்கான்னு சொல்லி ஏன் மருமோளு கண்ணை போட்டுட்டு போயிடாத சரி கண்ணை பிடிங்கி போட்டுட்டு கண் எல்லாமே எல்லாரும் அங்கிதா ஓடிடாத நம்ம எல்லாம் சேர்ந்துதான் உட்கார்ந்து சாப்பிடணும் சரியா ஐயோ மக்கா எனக்கு நேரம் ஆயிட்டு காலையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் நீ மத்தியானம் பன்னெண்டரைக்கு முன்னாடி போன பத்துக்கு ஆபீஸ்க்கு என்ன சங்கீதா இன்னை கூட நிக்க மாட்டியா நான் என்ன மக்கா செய்ய இன்னை கண்டிப்பா நான் லீவ் எடுத்துட்டு தான் வந்தேன் அவர் இன்னைக்கு ஆபீஸ்ல வரணும் ஆடிட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டாரு நான் என்ன பண்ண சொல்லு சரி எமர்ஜென்சி நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வருவேன் என்ன பாப்பா பிறந்ததும் சொல்லு மறக்காத சரி மக்கா இருடி இருந்து சாப்பிட்டுட்டு போ மட்டன் பிரியாணி எல்லாம் வச்சிருக்கும் மக்கா இருந்து சாப்பிட்டுட்டு போயா ஆ சரி கண்ணா இருந்து சாப்பிட்டுட்டே போறேன் சரி மக்கா ரொம்ப சந்தோஷம்னா சரி நான் அந்த பக்கம் இருக்கேன் சரி செங்கிதா சாப்பிடாம போயிடாத சரி டி சரி காது கொடுத்து கேட்டேன் ஆட குவா குவா சத்தம் என்ன மக்கா சாப்பாடு எல்லாம் ரெடியா விட்டா ரெடி ஆயிட்டு தாத்தா அங்க பந்தி வைக்க போறவு போங்க இப்படி அம்மாக்கா சரி சரி எப்படா அப்படி இப்படிமா அடுக்களைய கண்டுபிடிச்சாச்சு எம்மா எம்மா ரங்கநாயகி எம்மா ரங்கநாயகி உன் வீட்ல மாப்பிள்ள பிள்ளை எல்லாம் நல்லா இருக்குவாமா எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா இவன மாப்பிள்ள பிள்ளை எல்லாம் அங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு இல்ல இல்ல அது எங்க வருவாவ அது எல்லாம் ஏன் உயிரை எடுத்துக்கிட்டே வர மாட்டேன்னு சொல்லி வீட்ல என்ன ஒரு கா சாப்பாடு எல்லாம் பொங்க வச்சிரவ பாத்துடுங்க பக்கத்துல தானே வந்து எடுத்துங்க తిന്നിட்டு போய் இருக்கலாம் இல்லம்மா என்ன செய்யிறது எந்த வீட்டு அவசரம் வந்தாலும் ஒண்ணு ஏன் மோய் வரமாட்டேன்னு இல்லது என்ன மாப்பிள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஒத்தி அனுப்புவா உத்தடுங்க நானும் சரி சாப்பாடு வைக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடத்துல எழுபோல ஒரு வயசு வாரம் எடுத்துட்டு போய் கொண்டு கொடுத்தா என்ன சண்டை போடுவாரு தெரியுமா மாமா அந்த அளவுக்கு உனக்கு வீட்டு சாப்பாட்டு மேல அவனுக்கு ரொம்ப ஆசை நினைக்கேன் ஆமா பெரிய ஆசை தோசை போங்க மாமா ஏன் பிள்ளை இப்படி சொல்லிட்டு இருக்கேன் ஆமா நீங்களா நான் இருக்கிறேன்

எல்லாரும் சாப்பிட்டு தான் வருவாவ நான் அப்படி இல்லை மாமா வாயெல்லாம் நல்லா அடக்கி வச்சிருவேன் பத்தெடுங்க வந்து நின்றுட்டு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு மனசில் ஆண்டவான்னு கும்பிட்டுட்டு ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டு சாப்பாடு இருந்தா தின்னணும் இல்லைனாக்கி பேசாமல் போகணும்னு சொல்லிட்டு வருவேன் பார்த்துடுங்க நம்மளுக்கு சாப்பாடா முக்கியம் சரிம்மா சரி என்ன வயிறு பூச்சு நான் போறேன் நீ வேண்டாங்க நின்றுட்டு வா போறவு கிழவரு எங்கேயாவது பங்கன் வீடுன்னு சொன்னா போதுமே குடும்பத்தோட வந்துருவாங்க நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி இந்த பையன் தான் பிரியாணி கிண்டியாம போல இருக்கு யாட்டு பாப்போம் என்னக்கா என்ன இங்கேயே பாத்துட்டு நிக்கிறியா இங்கெல்லாம் வரப்படாது அங்க போங்க ஏ பிள்ளை என்ன மாப்பிள்ளை என் மோனோ பங்கனுக்கு வர முடியாத ஒரு வியாலையில இருந்துட்டாங்க அதான் போகும்போது ஒரு வாய் சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் எழுவல இருந்து தலப்பா கட்டி பிரியாணி தாப்பா தலப்பா கட்டி பிரியாணியா ஏக்கா பந்தி அந்த நடக்கு அங்க போய் சாப்பிடுங்க அக்கா போங்க இங்க எங்க நடக்குது தெரியுது அப்ப என்னக்கா அங்க போய் சாப்பிட வேண்டியதுனா சாப்பிடுறது பந்தில போய் எப்பனாலும் சாப்பிட்டு விடலாம் இந்த ஒரு பக்கெட் நிறைய கொஞ்சோல ஒரு வாய்க்கு தலைப்பா கட்டி பிரியாணி எடுத்து வைப்பா தலைப்பா கட்டி பிரியாணியா